சென்னை பூவிருந்தவள்ளி லட்சுமி நகரைச் சேர்ந்த 26 வயது நிவேதாவுக்கு கடந்த 2018 ஆண்டு முகநூல் மூலம் அறிமுகமானவர் சேலத்தைச் சேர்ந்த தினகரன். தமது முதல் கணவருடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக அவரை விட்டு பிரிந்து இருந்த நேரத்தில் தினகரன் அறிமுகமாகியுள்ளார். அவர் காவல்துறையில் வேலை செய்வதாக கூறியதை நிவேதா நம்பிவிட்டார். அது தொடர்பான புகைப்படங்களையும் வலைதளத்தில் தினகரன் பதிவிட்டு இருந்ததால் அவர் மீது நிவேதாவுக்கு கூடுதல் நம்பிக்கை ஏற்பட்டது. எனவே முதல் கணவரை விவாகரத்து செய்த பின்பு தினகரனை இரண்டாவதாக மணந்து கொண்டார் நிவேதா. இந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். காவல்துறையில் பணி செய்வதாக தினகரன் கூறி வந்த போதிலும் தினமும் காலை நேரத்தில் பணிக்கு செல்வது கிடையாது. 10 மணி வரை வீட்டில் இருப்பாராம். அது குறித்து மனைவி கேட்டால் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிவிட்டு நழுவுவதை வாடிக்கையாக வைத்து கொண்டார் தினகரன். நாள் ஆக ஆக தினகரன் நடத்தையில் மனைவிக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவரது வேலை குறித்து மனைவியிடமிருந்து அதிக கேள்விகள் வரும்போதெல்லாம் சில நாட்கள் வீட்டுக்கு வருவது கிடையாதாம். ஸ்பெஷல் டியூட்டி இருப்பதாக கூறி உயரதிகாரியுடன் வெளியூர் சென்றிருந்ததாக கூறுவாராம். ஆனால் சமீப காலமாக தினகரனை தேடி சிலர் அடிக்கடி வீட்டுக்கு வந்து கதவை தட்டியுள்ளனர். அவர்களிடம் நிவேதா விசாரித்த போது தங்களிடம் பணம் வாங்கி கொண்டு தினகரன் திருப்பி தரவில்லை என கூறியுள்ளனர். அது தொடர்பாக கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று கணவன் மனைவி இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது நிவேதாவை தினகரன் ஓங்கி கன்னத்தில் அறைந்து விட்டாராம். இதையடுத்து பூவிருந்தவள்ளி காவல் நிலையத்தில் கணவர் மீது புகாரளித்த நிவேதா தன்னுடைய கணவரும் போலீஸ்காரர்தான் என தெரிவித்து அவரது அடையாள அட்டையையும் கொடுத்து உள்ளார். அதை போலீசார் ஆய்வு செய்தபோது போலி என தெரிய வந்தது. இதையடுத்து தினகரனை பிடித்து வந்து போலீசார் விசாரித்த போது அவர் போலீஸ் என கூறி 5 ஆண்டுகளாக மனைவியை ஏமாற்றியது தெரிய வந்தது. தாம் போலீஸ்காரர் என்பதை நம்ப வைப்பதற்காக வாடகைக்கு சீருடை எடுத்து வந்து ஏமாற்றியதாகவும் கூறியுள்ளார். போலீஸ் என கூறி சுங்கச்சாவடிகளில் பணம் செலுத்தாமல் வாகனத்தில் சென்று இருப்பதும் தெரிய வந்துள்ளது. காவல்துறையில் வேலை செய்வதால் நிறைய பேரை தெரியும் என கூறி பலருக்கு வேலை வாங்கி தருவதாக உறுதியளித்து பணம் பெற்று ஏமாற்றியுள்ளார். 18 பேரிடம் இப்படி பணம் பெற்று தினகரன் மோசடி செய்திருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பு துணை ஆணையர் ஒருவருக்கு ஆக்டிங் டிரைவராக தினகரன் வேலை செய்துள்ளார். அப்போது போலீஸ் வாகனம் முன்பு நின்று போட்டோ எடுத்து அதை வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அது முதல் தம்மை காவல்துறையில் வேலை செய்வதாக கூறி பலரை நம்ப வைத்ததோடு மட்டுமின்றி நிவேதாவையும் ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து தினகரனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.